ஆ இருக்கு இருக்கு. தண்ணிச்சாரா தான். எங்க முத்து எங்க போயிட்டாப்லையா? எப்படி இது அன்னைக்கு மாதிரி இங்க வந்து அப்படியே இதுக்குள்ள போயிருச்சா இல்ல அப்படியே தான் இருந்துச்சா? இந்த லைன்ல வீட ஒட்டி சும்மா ஒரு 20-30 கல் தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள வந்து பாம்பு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக். உள்ள இழுத்துக்குருவோம். கல்லெல்லாம் எடுத்துட்டு தான் பிடிக்க முடியாது. உங்க ஆசை இல்ல இல்ல இந்த ஓட தானே செஞ்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், வீடு முன்னாடி கல் இந்த மாதிரி அடிக்க வச்சிங்கன்னா பாம்பு கனகனப்புக்காக வந்து இந்த மாதிரி இருந்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியில் போகிற நேரம் வீட்டுக்குள்ளே ஏறிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கல்கள் வந்து அடுக்கி இருந்துச்சுன்னா எடுத்து ஓரமாக வச்சுங்க. இது தேவையில்லாத கல் தான். ஆட்டோமேட்டிக்காக தவளை, கரப்பாம்பூச்சி, பள்ளி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது எங்கேயோ இருப்போம் புதரில் இவங்க கத்தி கத்தி அவனை வர வச்சுருவாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கல்கள் இருந்தால் உடனே அகற்றி வெளியே போட்டுருங்க. பாடா ஏய், எங்கே ஓய் உள்ளே பொம்பிக்கிட்டு இருக்க? வா, இருக்கிறது 4 கல். பாடா வெளியே வா. அதுக்கு மேலே கல் இல்லை. வா, நீ வாழை வாழை எழுத்துக்குருவா. வா, சரி பயப்படாத வா. ம், சரி போ போ. அவ்வளோதான் அவ்வளோதான், பயப்படாத. சரி சரி, ம், போ இதுக்குள்ளே போ, இதுக்குள்ளே போ. இதுவும் நல்லா கனகனாக இருக்கும். போ போயா, உள்ள போயா. ம், உள்ள போயா. நல்லா போக மாதிரியே இருக்கும். நல்ல பாம்பு மாதிரி தூக்கும். கட்டுக்கட்டா இருக்குன்னு கட்டு விரியன். ரெண்டு வகை பாம்பு இந்த பாம்புக்கு பேரு. ஆனா அது ரெண்டுமே இல்லை.
இந்த பாம்பை நல்லா அடையாளம் காமிச்சுக்கோங்க. இது ஒரு நஞ்சற்ற தண்ணி பாம்பு. இந்த பாம்பு தான் இந்த உடலில் கருப்பு கருப்பு கட்டமாக இருக்கணும்னே கட்டுக்கிறேன்னு நினச்சிருங்க. இப்படி படம் எடுத்து நிற்கிது, நல்ல பாம்புன்னு நினைக்கிறீங்க. உள்ளே போயா சாக்குக்குள்ள, இன்னொரு இடத்துக்கு போகணும். சரி போங்க, போயா பயப்படாங்க. இருந்துச்சு சரவணா ஸ்டோர் சார். சரி சரி, போங்க போங்க. போங்க உள்ள போங்க. சரி போங்க போங்க. ஏன் கேட்க சரி 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 பேசிட்டுக்கிறோம் பேசிட்டு. சரி இரு. ஸோ நீங்கள் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கிறப்ப நெருக்கி எல்லா கலையும் எடுத்தாச்சு. இதை பூரா எடுத்து ஓரமாக போட்டுருங்க. செவரை ஒட்டி எதுவுமே வைக்காதுங்க, ஏன்னா நீங்கள் தண்ணி லைனில் வேற இருக்கீங்க ஃபுல்லாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீட்டுக்காக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் இரவு நேரங்களில் எப்போ வந்தாலும் இந்த ரெண்டு லைனுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த படிக்கட்டு ஏன்னா அழகாக கனகனப்புக்கு வந்து படுத்துருக்குங்க. அங்கே பாருங்க, எழுத்தாப்புல அங்கே இது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பாம்பெல்லாம் இப்படியே இங்கே தான் வருவாங்க கண்டிப்பாக. உங்கள் வீடு தான் வருது, ஒன்றும் இந்த வீடு இல்லை இந்த வீடு.